என்னமா பேசுற நீ? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து இருக்க மாட்டியா? அப்புறம் நம்ம வீட்ல நான் மட்டும் மாட்டிட்ட மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்றே. மா, மத்தவங்க கூட உன் மேல எந்த ஒரு எழில? உனக்கு தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது மேடை பக்கத்துல இருந்தோம். ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போற மாதிரியே தான் இருந்து இருந்தாலும் அதுக்குள்ள மூணு பிள்ளைங்க ஆயிட்டீங்க. ஆமா, மூணு பசங்க, உங்க அப்பான்னு எல்லாருக்குமே ஒவ்வொன்னா பாத்து பாத்து செய்யணும். வசதி இல்லடா. ஏமா, பாட்டி வீட்டுல தானே இருந்தாங்க, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்களா? எவ்வளவு வேலை செஞ்சாலும் வேலை இருந்துகிட்டே இருக்கும்டா. எல்லாத்துக்கும் தெரியுமா, அவர் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது போதும்டா. நீ இன்னைக்கு உட்காரு, நான் இதெல்லாம் உங்க அப்பா ஒரு நாளும் செஞ்சதே இல்லை. எழில, இதுவே கூடாது. அப்படி பொண்டாட்டினா வீட்டு வேலை செஞ்சு சாகிறதுக்காக, இவ்வளவுதான் அவர் எண்ணம். எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் பிசினஸ்ல அவருக்கு துணையா இருக்கணும், அவரை மாதிரி யோசிக்கணும்னு வேற நினைச்சாரு. எழில, என்னோட விருப்பம் என்னன்னு கூட அவர் தெரிஞ்சுக்க விரும்பல. ஒரு கட்டத்துல ஆரம்பிச்சிட்டாரு. நான் கூட எனக்கு ஒண்ணும் தெரியாது, நானே என்ன ஒரு மவருக்கு தானே எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படிதான்டா, இந்த மாதிரி அவர் வீட்ல சொல்லி ரொம்ப கஷ்டம் தான் இல்லமா? ஆமாடா, அதுக்காக ஆம்பளைங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் சரிதான். அதுவும் இந்த காலத்துல பல ஆம்பளைங்களை வீட்ல உள்ள பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப, ஆனா நான் சொல்றது என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க நிலைமையே சொல்றேன்டா. இதுவே மத்த நாளா இருந்தா இன்னும் அவர் வீட்டுக்கு வரலையா? இல்ல சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டு சப்பாத்தி ஏதாவது போடலாமா? அவருக்கு பிடிக்காதே. சரி, பேசாம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் தோணும். சாப்பாடு மட்டும் இல்ல, அவருக்கு அடுத்த நாள் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கானு செக் பண்ணி வைக்கணும், தரணும். பெட்ல போட்ட ஈர துணியையும் டவலையும் எடுத்து காய போடணும். இதுக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கவே கூடாது. இப்படியே இத்தனை வருஷத்தை ஓட்டியாச்சு, இவ்வளவு காலமா இந்த சும்மா எழுந்து போய் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடலாமான்னு தோணுது. இல்ல கேட்ட மறந்து போய் பூட்டிட்டு வந்துட்டோமா அப்படின்னு எல்லாம் தோணுது. அவை புரியுதுமா? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, ட்ராமா பாண்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, நம்மள அறியாம அதுக்கு மனசு பழக ஆரம்பிக்குமா? அது நம்மளை விட்டு போகும்போது அச்சோ நமக்கு சொந்தமான ஒண்ணு நம்மளை விட்டு நினைக்குமா? நீ இப்ப அப்படிதான் இருக்கு, எல்லாமே சரியாயிடுமா? நான் எந்த தப்பும் பண்ணலல்ல எழில. அம்மா, உனக்கு நீ பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? என்னது? உன் வாழ்க்கையில மிஸ்டர் கோபிநாத் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி எதை நினைச்சு வருத்தப்படாதமா, சரியா? சரி, யோசிக்காதமா, குடி. நான் இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இந்த மாதிரி வீட்டை விட்டு நடுரோட்ல நிக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்கும்னு கூட பார்க்க முடியாத நேரத்துல யோசிக்க முடியாத ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்கோம். இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஏ, நான் உயிரை கொடுத்து வேலை பாக்குறோம்டா. கடைசியில கடைசியில இன்கிரிமெண்ட் கிடைக்க வர நேரத்துல நமக்கு எப்படி இருக்கும்? அது பத்தி எனக்கு 100% கட் பண்ண மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்லா பேசுடா, எனக்கு ஒண்ணு தோணலையடா. நீ முதல்ல சமநிலைக்கு வா. அப்பூனை குட்டி மாதிரி வாழ்ந்து எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க பாத்தியாடா. என்ன நடந்ததுன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும். நீ சொல்றது உண்மை மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம்